வடிவேலுவை கேப்டனுடைய ஆவி மன்னிக்காது. ஆனாலும் அதை பெருமைப்படுத்தாமல் நேரில் வந்து அழு அழுன்னு அழுதுட்டு பிரேமலதா விஜயகாந்துக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு போனார் விஜய். வடிவேலு பெயர் மட்டும் வரலையா, விளங்குவானா, சாபம் விட்டார். அந்த சாபம் நிச்சயமாக பலிக்கும். ஆனால் இப்போது அவர் கொரோனாவில் இறந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது உண்மை அல்ல. எதுவுமே செய்யாமல் எவஞ்சத்தை எனக்கு என்னங்கிற மாதிரி ஒரு மரக்கட்டை இதயத்தை வைத்திருப்பது போல வடிவேலு எதுவுமே சொல்ல. அதில் ரொம்ப தப்பிச்சவர் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். கிட்டுக்கிட்டு வந்து மாலையை சமைச்சிட்டு நாலு வார்த்தை பேசினால் நறுக்குன்னு பேசினார். தங்கப்பேனா பரிசளித்தவர் கலைஞருக்கு. அதே கேப்டன் கலைஞர் கருணாநிதியை அரசியல் மேடைகளில் கிளி கிளி என்று கிழித்தார். எனக்கு தெரிந்த வரையில் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், ஜெயலலிதா, இவங்களுக்கு தான் இவ்வளவு கூட்டம். தமிழகமே ஒட்டுமொத்த தமிழகம் இவங்களுக்குலாம் வந்து. ஆனா சாப்பாட்டில் செய்வினை வைத்து விட்டார்கள் என்று கூட சிலர் சொல்கிறார்கள். அட போங்கப்பா, யாரு இறந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பத்தான் செய்யும். ஆனா அப்பேற்பட்டவருக்கு கூட்டம் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கவில்லை. இதுல கங்கைமரம் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. செய்வினை வைத்து விட்டார்கள் ஜெயலலிதாவுடன் அனுசரித்து போயிருந்தால் ஜெயலலிதாவுக்கு பிறகு கண்டிப்பாக விஜயகாந்த் தான் முதல், அதுல சந்தேகமே இல்லை. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். பேப்பர் வெட் சேனல் நேயர்களே, நடிகர் சங்க கட்டிடத்துக்கு கேப்டன் பெயர். நடிகர் சங்கம் விஜயகாந்த் இல்லை என்றால் இப்போது இல்லை. விஜயகாந்த் இருந்ததனால்தான் இப்போது நடிகர் சங்கம் இருக்கிறது, கட்டடம் இருக்கிறது. நடிகர் சங்க கட்டடத்தின் மீது 2 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருந்தது. பேங்கில் வாங்கியிருந்தார்கள். பேங்கில் திவாலாகக்கூடிய ஏலமிடுகிற சூழ்நிலை வந்துவிட்டது. இதன் காரணமாக மத்திய நிதியமைச்சரை சந்தித்தார்கள் நடிகர் சங்க நிர்வாகிகள். தலைவர்கள் முறையில் கேப்டனும் போயிருந்தார். மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் என்ன சொன்னார்னா, சட்டத்தில் இடம் இல்லை, பேங்க் சட்டத்தில் இடம் இல்லை, வட்டியை குறைக்க முடியாது, முடிஞ்சால் டமா துண்டு கூட்டு வட்டியை நான் என்னால் ரத்து பண்ண முடியும்னார். ஒயா பிஸ்கோத்துன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினார் கேப்டன். நட்சத்திர கலை விழா நடத்தினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசனை கூப்பிட்டு வந்து விழா நடத்தி கடனை அடைச்சிட்டார். அந்த கடனை அடைத்த பெருமை கேப்டன் சார். நடேசன் கட்டடத்தை கடனை அடைச்சதுக்கப்புறம் அவர் தேமுதிக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் நடிகர் சங்க தலைவர் பதவியை விட்டு விலகி விட்டார். இல்லை பரவாயில்ல இருங்கன்னு கேப்டன் எல்லாரும் வற்புறுத்தினார்கள். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து இப்போ அரசியல் இறங்கிட்டேன், தேமுதிகன்னு தனி கட்சின்னு தொடங்கிட்டேன், இந்த சூழ்நிலையில் நான் நடிகர் சங்க தலைவராக இருக்க முடியாது என்று ஒரு நாகரிகமான மனிதநேயத்தை வெளிப்படுத்தினார் கேப்டன் விஜயகாந்த். அதேமாரி அவர் கட்சி தொடங்கிய பிறகு படங்களில் நடிப்பதை குறைத்து கொண்டார். முழு நேர அரசியல்வாதியாக மாறினார். முதல் தேர்தலில் விருத்தாசலம் தொகுதியிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி திமுக கூட்டணியில் ஜெயிக்குது, அதிமுக கூட்டணியில் ஜெயிக்குது, காங்கிரஸ் கூட்டணியில் ஜெயிக்குது, பாஜக கூட்டணியில் ஜெயிக்குது, தனியாக யாருமே நிற்கிறது இல்லை. அது ஒரே தலைவர் சீமான் தான். அவர் தனியாக தான் நிற்பேன்னு அவர் தனி வழியில் போயிட்டுருக்காரு. ஆனால் தேமுதிக ஜெயலலிதாவுடன் கூட்டணி சேர்ந்து 26 எம்எல்ஏக்களுடன் எதிர்கட்சி தலைவரானார், அங்கீகாரம் பெற்றார். கேப்டன் காரில் தேசிய கொடி பறந்தது, அமைச்சர் அந்தஸ்து பெற்றார். அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் போன தேர்தலில், கடந்த தேர்தலில் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியவில்லை. வீட்டில் இருந்தபடியே ஒரே 4 நிமிஷம் வீடியோ வெளியிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் யாரையும் வெளியில் சந்திக்கலை, அவர் சந்திக்கலையா, இல்லை பிரேமலதா அண்டு சுதீஷ் சேர்ந்து மற்றவங்களை சந்திக்க விடலையான்னு தெரில. 2.5 வருடம் அவர் வீட்டிலேயே இருந்தார். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கும் சிகிச்சைக்கு பறந்தார். வெளிநாட்டிலையும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, என்ன நோய் என்பதை பிரேமலதா தரப்பில் இதுவரை தெரிவிக்கவே இல்லை. 2 முறை கொரோனாவிலிருந்து தப்பினார் விஜயகாந்த். அது பெரிய விஷயம். ஆனால் இப்போது அவர் கொரோனாவில் இறந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது உண்மை அல்ல. கேப்டன் கொரோனாவால் இறக்கவில்லை. அவருக்கு மூச்சு திணறல், அது இல்லாமல் சளி இருமல் தொந்தரவு இருந்ததன் காரணமாக அவர்
ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்களில் இறந்து விட்டார். இதில் கங்கைமரம் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. செய்வினை வைத்து விட்டார்கள், செய்வினை வைத்து விட்டார்கள் என்பதெல்லாம் மூட நம்பிக்கை, அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. அவர் சொல்லியிருக்காரு அவ்வளோதான். இதில் வேற சாப்பாட்டில் செய்வினை வைத்து விட்டார்கள் என்று கூட சிலர் சொல்கிறார்கள். அட போங்கப்பா, யார் இறந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பத்தான் செய்யுது. அதாவது புரட்சியர் எம்ஜிஆர் இறந்த பொழுது மோரில் விஷம் கொடுத்து விட்டார்கள் என்று ஒரு முக்கிய தலைவர் சொன்னார். அதுவும் பேச்சோட போச்சு. ஜெயலலிதா பல நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து இறந்தார். இட்லி சாப்பிட்டாரு, தோசை சாப்பிட்டாரு, சாக்லேட் சாப்பிட்டாருங்கிறதெல்லாம் பொய். கடைசியில் அவரும் அவருடைய மரணத்திலும் மரமும் இருக்கிறதுன்னு சொல்லி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, எப்போ அறிக்கை வருதுன்னு சொல்ல முடியாது. யார் யார் மீது வழக்கு பாய போகிறதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வீட்டிலேயே இருந்தார் கேப்டன் விஜயகாந்த். அதனால் அவருடைய மரணத்தை பிரிப்பார் பல விதமாக சொல்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதர், மனிதநேயம் உள்ளவர். 10 வருஷமாக சினிமாவில் நடிக்கலை, 2.5 வருஷமாக வெளியவே வரல, ஒரே ஒரு முறை வந்தார் பொதுக்குழுவில், அப்போ கூட யார்ட்டையும் பேசலை, அப்படியே இருந்தார். கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, நடக்க முடியல, பேச முடியல. கண்களும் நிலை குத்தி இருப்பதனால்தான் கண்ணாடி போட்டாரோ என்னமோ தெரியவில்லை. சுய நினைவில் இருந்தாரா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்டவருக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கவில்லை. கேப்டனுக்கு இத்தனை பேர் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார்களா, இவ்வளவு பேர் கேப்டன் இருக்காங்களா என்று பிரேமலதாவே வியந்து போனார், அதிர்ச்சி அடைந்தார். அந்த உணர்ச்சியில் தான் கடைசியில் அவர் மைக் பிடிச்சி பேசினார் பிரேமலதா. எனக்கு தெரிந்த வரையில் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், ஜெயலலிதா, இவங்களுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. தமிழகமே ஒட்டுமொத்த தமிழகம் இவங்களுக்குலாம் வந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா பதவியில் இருந்தார், பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போதே இறந்தார், கலைஞர் பதவியில் இருந்து பதவியில் இல்லாத போது இருந்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெத்து இருக்குது. ஆனால் சினிமாவில் நடிக்காமல், பதவியில் இல்லாமல், யாரையும் பார்க்காம இத்தனை 100,000 பேர் திரண்டு தமிழகத்துக்கு வந்திருக்கிறார்கள் சொன்னால் அது பண்பாளர், மனிதநேயர், இரக்க குணம் உள்ளவர், அனைவருக்கும் சாப்பாடு போட்டவர் கேப்டன் விஜயகாந்துக்கே அது பொருந்தும். கேப்டன் விஜயகாந்த் தன்னுடைய ரோகிணி லாட்ஜில் திருமணமாவதற்கு முன்பு எல்லோருக்கும் சாப்பாடு போட்டவர். சினிமாவில் சான்ஸ் தேடி வர்ற எல்லாரும் ரோட்டில் படுத்திருந்தாலும் சாப்பிட்றதுக்கு விஜயகாந்துடைய ரோகிணி லாட்ஜிக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு திறமையை மீந்தவர் கேப்டன் விஜயகாந்த். சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடேசன் கடனை மீட்டது அல்லாமல் மக்கள் பிரச்சனைக்காக காவிரி நதி நீர் தரமாட்டேன்னு சொல்லி கன்னடத்துக்காரன் சொன்னோடனே சென்னையிலேருந்து நெய்வேலிக்கு பஸ்ஸில் சினிமாக்காரங்களை கூப்பிட்டு போனார், கூப்பிட்டு போய் போராட்டம் நடத்தினார். அதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர். அந்த மாதிரி பொது பிரச்சனைகளில் துணிச்சலாக கருத்துக்களை சொல்பவர். தங்கப்பேனா பரிசளித்தவர் கலைஞருக்கு, அதே கேப்டன் கலைஞர் கருணாநிதியை அரசியல் மேடைகளில் கிளி கிளி என்று கிழித்தார். ஜெயலலிதாவுடன் சட்டசபையில் நேருக்கு நேர் மோதினார். ஜெயலலிதாவுடன் அனுசரித்து போயிருந்தால் ஜெயலலிதாவுக்கு பிறகு கண்டிப்பாக விஜயகாந்த் தான் முதல், அதில் சந்தேகமே இல்லை. வாய்ப்பை தவற விட்டு விட்டார் கேப்டன். கேப்டன் இறுதி அஞ்சலி செலுத்த வந்த நடிகர்கள் எல்லோருக்குமே டார்ச்சர். ஏன்னா போதுமான பாதுகாப்பு இல்லை. தொண்டர்கள் எல்லாரும் நடிகர்கள் என்றதும் துள்ளி குவித்து விட்டார்கள். அர்ஜுன் உள்ளே வந்தார், அர்ஜுன் ஆக்ஷன் கிங் என்று பெயர் பெற்றவர். அவரே கூட்டத்தில் சமாளிக்க முடியல. அவரை கையை கிள்றான், காலை கிள்றான், கையை மூஞ்சி வச்சு கிள்றான், வந்துட்டார். அப்புறம் அதுவுமே பிரபு, அவருக்கு மூச்சு திணறதே ஏற்பட்டு விட்டது அந்த விஜயகாந்துக்கு ரீதி அஞ்சலி செலுத்த வரும்பொழுது. அதில் ரொம்ப தப்பிச்சவர் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். கிட்டு கிட்டுன்னு வந்து மாலையை வச்சுட்டு 4 வார்த்தை பேசினால் நறுக்குன்னு பேசினார். விஜயகாந்த் உடம்பு தெம்பாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வந்திருப்பார். அதுக்கு தமிழக மக்களை கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசினார் விஜய் கேப்டனை பற்றி பேசினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட பாராட்டு பெறுவதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதுமாரி விஜய் வரும்போது ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்தது. காலனியை செருப்பை தூக்கி வீசினார்கள். அது வந்து வீடியோவில், 2 வீடியோவில் அழகாக படமாக்கப்பட்டிருக்கு. ரசிகர்களுக்கு ஒரு கண்டிப்பான வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில், ஒரு அசம்பாவித சூழ்நிலையில், சோகமான சூழ்நிலையில் உங்கள் குசும்புகளெல்லாம் அடக்கி வைங்க. ஏன்னா உங்கள் குசும்புகள் மூலமாக நீங்கள் யாருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறீர்களோ அவருடைய பேர் கெட்டுப்போம். எவ்வளவு பெரிய அவமானம்,
ஒரு அஞ்சலி செலுத்த வந்த விஜய்க்கு இது அவமானம் ஏற்பட்டது. இந்த அவமானம்லாம் வந்து வரலாற்றில் எழுதப்படும், ஆனாலும் அதை பெருமைப்படுத்தாமல் நேரில் வந்து அழுன்னு அழுதுட்டு பிரேமலதா விஜயகாந்துக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு போனார் விஜய். இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கும் காவல்துறையும் ஒரு காரணம். ஏன்னா அரசாங்கம் உத்தரவு போட்ட பிறகு தீவு திடலில் போதுமான பாதுகாப்பு அளித்தார்கள். அரசாங்கம் உத்தரவு போடுவதற்கு முன்னால், அதாவது முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு போடுவதற்கு முன்னால் போலீஸாரெல்லாம் கையை கட்டி சும்மா இருந்தாங்க. அங்கங்கே ஒரு 20 பேர் இருந்தாங்களே தவிர செலிபிரிட்டிஸு நடிகர்கள் வரும்போது போதிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை. இனிமேல் வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுகிற பொழுது போலீஸார் காவல்துறையினர் உஷாராக இருந்து போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது தான் நமது கோரிக்கை. இத்தனை பேர் வந்திருந்தார்கள், சினிமாவளத்தில் வராத ஆளே இல்லை, அஞ்சலி செலுத்தாத ஆளே இல்லை, அஞ்சலி அறிக்கை விடாத ஆளே இல்லை. வராத ஒரே ஆள் வடிவேல். மதுரைக்காரங்க நன்றிக்கு பெறு போனவர்கள்னு சொல்லுவாங்க. நான் மதுரையில் இருந்து அசல் வித்தாக இல்லாதவர், அதாவது மகா வீரபாண்டிய கெட்டவமில்ல ஒரு வசனம் வரும், வெள்ளைக்காரனுக்கு எட்டப்போ எல்லா வேலையும் செய்வார், காட்டி கொடுப்பார். அப்போது அவர் வசனம் வரும், எட்டப்பர் அசல் வித்தாக இல்லாமல் இருப்பார், அதாவது அசல் வித்து இல்லை எட்டப்பன் அப்படின்னு அந்த படத்தில் வசனம் வரும். அதேமாதிரி மதுரையின் அசல் வித்தாக இல்லாமல் போலி வித்தாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் வடிவேல். சரி, உனக்கு பயமாக இருந்தால், வர பிரியம் இல்லாமல் இருந்தால் கட்ட சிக்கி, நீ ஒரு மதுரைக்காரன், அவர் ஒரு மதுரைக்காரன், மதுரைக்காரனால் வாழ வச்சார் கேப்டன், உன்னை வாழ வச்சார், உனக்கு 5 வேட்டி 5 சட்டு ஆரம்பத்தில் எடுத்து கொடுத்தாரு, தொடர்ந்து படங்களை உனக்கு வாய்ப்பு கொடுத்தார், அந்த ஒரு நன்றிக்காவது ஒரு கண்ணீரஞ்சலி பிறகு வீடியோவாவது வெளியிட்டுக்கலாம்ல, எதுவுமே செய்யாமல் எவஞ்சத்தை எனக்கு என்னங்கிற மாதிரி ஒரு மரக்கட்டை இதயத்தை வைத்திருப்பது போல் வடிவேலு எதுவுமே சொல்லவில்லை. வடிவேலுவை கேப்டன் மன்னிக்கலாம், ஆனால் கேப்டனுடைய ஆவி மன்னிக்காது. அது மட்டுமல்ல, இத்தனை 100,000 பேர் திரண்டு வந்தாங்கள்ல அஞ்சலி செலுத்த, அவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன நினைத்தார்கள், இந்த வடிவேலு போய் மட்டும் வரலையா, விளங்குவானா, இந்த சாபம் விட்டார், அந்த சாபம் நிச்சயமாக பலிக்கும். ஏன்னா எவ்வளோதான் எதிரியாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் சொன்னால் போய் தலையை காட்டிட்டாவது வரணும், இது பண்பாடு. மதுரையில் இதெல்லாம் ரொம்ப கடைப்பிடிப்பாங்க, எதிரியாக இருந்தாலும் செத்த அண்ணா போய் பார்த்துட்டு வரணுமையா அப்படின்னு. அந்த மதுரை பண்பு கூட இல்லாமல் மனித பதராக நடந்து கொண்டார் வடிவேலு. இதை விட வேறு அவர் என்ன பேசுகிறது, பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, பேசுகிறதுக்கு வடிவேலை பற்றி ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் ஒன்றுமே இல்லாத மண்ணு மனிதனும் ஒன்று அல்ல, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நேற்று டிவியில் வலைதளத்தில் யூடியூப்பில் பேசுகிற எல்லாருமே வடிவேலை வருன்னு வானொலியில் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. ஆனால் இத்தனை நடந்தும் இத்தனை பேர் பேசியும் கல்லூரி மங்கனாக வடிவேல் இருக்காருன்னா மனுஷனே இல்லை, அவ்வளோதான். நமது பேப்பர் வெயிட் சேனல் மூலமாக தளபதி விஜய்க்கு ஒரு கோரிக்கை. விஜய் முன்னுக்கு வந்ததற்கு அடிப்படை காரணம் கேப்டன் விஜயகாந்த். நீ விஜய்ங்கிற நடிகரை மக்கள் ஏற்றுக்கொண்டது விஜயகாந்த், அவருடைய செந்தூர பாண்டி என்ற படத்தில் நடித்ததுக்கப்புறம்தான் விஜய்ங்கிற யாருன்னு தெரியும். எனவே இது நன்றி கடனாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு அண்ணனுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடனாக விஜய் பிரபாகரனை தன்னுடைய படத்திலோ அல்லது தன்னுடைய தயாரிப்பிலோ ஒரு நல்ல பாத்திரம் கொடுத்து விஜய் நடிக்க வைக்க வேண்டும், அதுதான் சிறந்த நன்றி கடன். கேப்டனுடைய மகன் விஜய பிரபாகரன் படத்தில் நடிக்கணும்னு ஆர்வம் உள்ளவர், ஒரு படத்தில் நடித்தார், அது சரியாக போகலை. அதே மாதிரி தான் விஜய் நடித்த படமும் சரியாக போகலை. அதுக்கப்புறம்தான் விஜயகாந்தோட நடித்து செந்தூர பாண்டியில் புகழ் பெற்றார். அதன் காரணமாக ஒரு கோரிக்கை, விஜய் அவர்களை தயவு செய்து கேப்டன் மகன் விஜய் பிரபாகரனுக்கு சினிமாவில் ஒரு நல்ல வாய்ப்பளித்து அவரை மக்களுக்கு ஒரு சிறந்த நடிகராக அறிமுகப்படுத்த வேண்டுகிறோம். நேயர்களே, பரபரப்பான புத்தம் புதிய தகவல்களுக்கு பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பேப்பர் வெயிட் சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.